முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்க லுக் அவுட் நோட்டீஸை இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறை அனுப்பியுள்ளது. முன்னாள் அதிமுக அமைச்சரும் பால்வளத்துறை அமைச்சருமாக இருந்தவர் k.t.rajendra பாலாஜி ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்து உள்ளதாக புகார் எழுந்து உள்ளது. மேலும் ஆவியினைச் சேர்ந்த இனிப்பு வகைகளை 1.5 டன்னிற்கு மேலாக இவர் சட்ட விரோதமாக பயன்படுத்தியதும் தெரிய வந்து உள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் இம்மனுவை தள்ளுபடி செய்தது. இதையடுத்து எப்படியும் கைது செய்யப்படுவோம் என்ற சூழலில் தற்பொழுது வரையிலும் தலைமறைவாகவே உள்ளார் ராஜேந்திர பாலாஜி. அவரை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. தென்காசி, குற்றாலம், கேரளாவில் இவர் பதுங்கி இருக்கலாம் என்று தனிப்படை போலீசார் அங்கும் சென்று விசாரித்து வருகின்றனர். எப்படியும் இன்னும் 2-3 நாட்களுக்குள் இவர் கைது செய்யப்பட்டு விடுவார் என்ற சூழலில் வெளிநாட்டிற்கு இவர் தப்பிச் செல்லாமல் இருக்க அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸை தமிழ்நாடு காவல்துறை அனுப்பியுள்ளது. இதனால் விமான நிலையங்களிலும் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது. இதனால் விரைவில் அவராகவே சரணடைவார் என்று கூறப்படுகின்றது. நீங்கள் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கு பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்பது குறித்த தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, share.